الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى اما بعد இன்றைக்கு ரம்ளானுடைய 11வது நாளுடைய பாடம் முதலாவது இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு அவனுடைய குடும்ப வம்சம் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபிகளுடைய மிகப்பெரிய பிரபல்யமான கண்ணியமிக்க குடும்பமான குரைஷ்ல அவங்க பிறந்தாங்க. ரபீல் அவல் மாதம் திங்கட்கிழமை மக்கால அவங்க பிறந்தார்கள். அவங்களுடைய தந்தையுடைய பேர் அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அதாவது பாட்டனார் அப்துல் முத்தலிப், அவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயரை வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா இவங்க பனு ஸஹ்ரா என்ற கபீலாவை சேர்ந்த தலைவருடைய மகளாக இருந்தாங்க. அதனால அவங்க குரேஷிகள்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல மிகப்பெரிய கண்ணியமான ஒரு பெண்ணாக அவங்க கருதப்பட்டாங்க. அரபிகளுடைய வழக்க பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு பிறகு பொதுவாக குழந்தைகளை வெளி கிராமங்களுக்கு பெண்கள்கிட்ட பால் குடிப்பாட்டுறதுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா கிராமங்களுடைய காலநிலை, காற்று, இது மாதிரி பாஷை எல்லாம் கிளியராக தெளிவாக இருந்ததுனால அதுக்கான அனுப்பி வைப்பாங்க. அப்ப ஹலிமா சாதியா, சாதியை சேர்ந்த ஹலிமா சாதியா என்ற பெண்ணிடத்துல கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தாங்க. அதுக்கு பிறகு 4 வயது அடைந்ததுக்கு பிறகு தன்னுடைய தாய் ஆமினாவிற்கு திரும்பி வந்தாங்க. அவங்களோட கூட 2 வருஷம் தான் வாழ்ந்திருப்பாங்க. அதோட அவங்களோட தாயாரும் ரசூலுல்லாஹ்வுடைய 6 வயதுல வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க வளர்த்தார்கள். அவங்களும் கூட 2 வருஷம் தான் கூட இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 8 வயதுல அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா அபு தாலிப் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபாலிக்கிறது வளர்க்கிற பொறுப்படுத்திக் கொண்டாங்க. இது இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு பகுதி. அடுத்தது 2வது விஷயம் அல்லாஹ்வுடைய குதிரத் சம்பந்தமாக. மனிதனுடைய படைப்பு இருக்கிறது, இதில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரத்தில் வெளிப்பாடும் இருக்கின்றது. மனிதன் அல்லாஹால எப்படியான இடத்துல வச்சு தயாரிக்கிறான் என்று சொன்னால் அங்க எந்த காற்றுமே கிடையாது, எந்த வெளிச்சமும் கிடையாது, எந்த பெரிய இடவசதியும் கிடையாது. 3 இருள்களை வச்சு நாங்கள் மனிதனை தயாரிக்கிறோம் என்று அல்லாஹால குர்ஆன்ல சொல்கிறான். அங்கதான் இந்த மனிதனுடைய கண் தயாரிக்கப்படுது, மூக்கு தயாரிக்கப்படுது, காதுகள் தயாரிக்கப்படுது, அந்த கண் இருக்கக்கூடிய நரம்புகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நரம்புகள், காதுடைய அந்த சின்ன படலங்கள், இதே போன்ற சின்ன சின்ன கைகள், அதில் இருக்கக்கூடிய கோடுகள், ரேகைகள், இதே மாதிரி நகம், சுருக்கமா சொல்லப்போனா முழு உடம்புடைய ஒவ்வொரு பகுதிகளும் இந்த அழகான உருவ அமைப்பு இருக்கிறது. இதை அல்லாஹு தாலா அந்த சின்ன ஒரு கற்ப அரைக்குள்ளால வச்சு அல்லாஹு தாலா படைக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான், அவன் தான் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அவன் தான் உங்களை தாயுடைய கற்பாறைகளில் அவன் நாரின அமைப்பின் பிரகாரம் உருவாக்குகிறான் என்று சூரா ஆல் இம்ரானுடைய 6வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஹைர், இது அல்லாஹுடைய குதரத். அல்லாஹு தஆலா சின்ன ஒரு இடத்துல வச்சு மனிதனை தயாரிக்கின்றான். 3வது விஷயம் ஒரு ஃபர்ல சம்பந்தமாக. ரமலானுடைய மாதம் நோம்பு ஃபர்ல். ஒரு மனிதர் நோயாளி ஆகிட்டாரு அல்லது நோன்பு காலத்துல பிரயாணத்துல போனார் என்று சொன்னால் அப்ப நோன்பு அவருக்கு நோன்பு பிடிக்க முடியல, நோயின் காரணமாக அல்லது பிரயாணத்தின் காரணமாக என்று சொன்னால் அவங்க ரம்ளான் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்கள் எத்தனை நாட்கள் நோன்பு விட்டாரோ நோயினால் அல்லது பிரயாணத்தினால் அந்த நாட்களுக்கு பயிலாக கலா செய்து கொள்வார். அடுத்ததே ஒரு சுன்னத் சம்பந்தமாக. வித்துடைய தொழுகையில ஓதக்கூடிய துவாக்கள், சூறாக்கள், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. முதல் ரக்காயத்துல சப்பிஹ் இஸ்மி ரப்பிகல் அஆலா என்ற சூரத்துல அஆலாவும், 2வது ரக்காயத்துல காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூராவும், 3வது ரக்காயத்துல சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை ஓதுறது சுன்னத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செஞ்சு காட்டியிருக்கின்றார்கள். நசை ஷரீஃப்ல இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 5வது விஷயம் ஒரு முக்கியமான அமல் சம்பந்தமாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு யத்தீம் முஸ்லிமான யத்தீம் பிள்ளை ஒன்றை வளர்க்கிறாரோ, பரிபாலிக்கின்றாரோ, அவருக்கு செலவழிக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான். ஆனால் அவர் ஏதோ ஒரு பாவம், மன்னிப்பே கிடையாத பாவத்தை செய்தாலே தவிர. திருமிதி ஷரீஃபின் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவது விஷயம், ஒரு பாவம் சம்பந்தமாக புறம் பேசுதல் மிகப்பெரிய பாவம், அதனுடைய தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் மிஅராஜ் சென்ற நேரத்தில் நான் சில மக்களை பார்த்தேன், அவங்களுடைய நகங்கள் சிவப்பு கலர் உலோகம், கொப்பர் என்று சொல்லக்கூடிய தாமிரம் உலோகத்தால் ஆனதாக இருந்துச்சு. அதன் மூலமாக அவர் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சுகளையும் கிழிச்சு கொண்டிருந்தார்கள், பிச்சு கொண்டிருந்தார்கள். அதன் மூலம் அவங்க உடம்பையே காயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டேன், ஏ ஜிப்ரீல், இவ்வளவு பெரிய கடினமான தண்டனை இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இவர்கள் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், அதாவது புறம் பேச தெரிந்தவர்கள், மக்களுடைய கண்ணியத்தோட விளையாடினவர்கள், அவர்களுக்குள்ள தண்டனை தான் இது என்று சொல்லப்படும். இந்த ஹதீஸ் அபு தாவூதுல 4878வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி துன்யா சம்பந்தமாக ஒரு விஷயம், துன்யாவோட வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிக் கொள்வது என்பது வெறுக்கத்தக்க காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் உலகத்தை நோக்கமாக ஆக்கிக் கொண்டு உலகத்தை சம்பாதிக்கிறது, அதுக்காக ஏதாவது பிரயாணம் செய்யறது, இந்த நேரம் அதனுடைய சிந்தனையோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமே துன்யாவாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏழ்மையையும் பசியையும் பயத்தையும் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ஆக்கி விடுகின்றார். இந்த நேரம் அவர்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும், வருமானம் குறைவாக இருக்குது, இன்ன செலவு அந்த செலவு இருக்குது, வாழ்க்கை எப்படி கழிக்கிறது என்ற கவலை இந்த நேரம் இருக்கும். இந்த நேரம் அதே சிந்தனையிலே இருப்பார்கள். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு எது எழுதினானோ அந்த ஒன்றுதான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தர்கீப் தர்கீப் என்ற கிதாபுல 2463வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி மறுமை சம்பந்தம் 8வது விஷயம், மறுமை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், ஏ மக்களே, தன் ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கியாமத்துடைய பூமி அதிர்ச்சி இருக்குது, உலகம் அழியும் பொழுது ஏற்படக்கூடிய பூமியுடைய அதிர்ச்சி இருக்குது, எர்த்குயிக், அது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த நிலைமை, அந்த பயங்கரமான பூமி அதிர்ச்சியின் காரணமாக பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை மறந்து விடுவார்கள், கற்பிணிகள் தங்களுடைய குழந்தைகளை கற்பத்தை அப்படியே விழுத்தாட்டிடுவார்கள். மக்களை நீங்கள் போதைகளை பார்ப்பீர்கள், போதையில் இருப்பது போன்று இருப்பார்கள், ஆனா அவங்க போதை இல்லை, மாறாக அல்லாஹுடைய அதாவது ரொம்ப கடினமானது, அதனுடைய பயத்தினால திருக்கத்தினால போதை பிடித்தவர்கள் போன்று இருப்பார்கள். இந்த சூரா ஹஜ்ஜுடைய முதலாவது இரண்டாவது ஆயத்துக்கள் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். 9வது விஷயம், மருத்துவம் திப்ப நபவி சம்பந்தமாக ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நோயாளிக்காக வேண்டி, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சுகம் இல்லை, நோயாளியாக இருந்தால் அவங்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வைத்தியத்தை சொல்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் பார்லி எடுத்து அதை பார்லியை இடித்து பால்களை நல்லா சமைச்சு அதில் தேனை கலந்து கொடுத்தால் இதன் மூலமாக அவங்களுடைய மனசுக்கு அமைதி உண்டாகும், கவலை நீங்கி திடுக்கங்கள் பயங்கள் என்ன இல்லாமலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் 5689வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 10வது விஷயம், குர்ஆனுடைய ஒரு உபதேசம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுன்னு சொன்னால், நீங்க அல்லாஹ் மீது மறுமை நாள் மீது ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹும் பக்கமும் அல்லாஹ் ரசூலின் பக்கம் முடிவை திருப்புங்கள், அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பு என்னவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்ததும் மிக உயர்ந்த முறையுமாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துன் நிசால 59வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கும் இந்த உபதேசங்களை எடுத்து நடந்து நல்ல சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ஈருலக வெற்றியை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.